தேடிச்சோறு தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக விளன்று பிறவாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிடப்பருவ மேதி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக படித்துக் கொண்டிருக்கிற சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இப்ப நடந்து முடிந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2018 ஆல் இண்டியா ரேங்க் 263 வாங்கியிருக்கேன். தமிழ் வழியில் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை அணுகி அதில் முதல் ரேங்க் பெற்றிருக்கிறேன். தமிழ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடமாக எடுத்து அதிலும் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன். நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல டெப்டி கலெக்டராக தேர்வு செய்யப்பட்டு 2017 ஈரோடு பயிற்சி துணை ஆட்சியராக பயிற்சி எடுத்துக்கொண்டு இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி கூடலூரில் வருவாய் கோட்ட ஆட்சியராக ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூனியூர் அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய இன்ஜினியரிங் 2008 ஆரம்பிச்சு 2012 முடிச்சேன். திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் படித்தேன். 2012 கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல டிசிஎஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ 2012 இருந்தே என்னுடைய ப்ரிப்பரேஷனை நான் தொடங்கிவிட்டேன். 2012 டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணி 2017 கவர்மெண்ட் சர்வீஸ் டெப்டி கலெக்டர் சர்வீஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ தொடர்ச்சியாக பணியில் இருந்து கொண்டே இந்த எக்ஸாமினேஷன் நான் எழுதினேன். ஸோ நிறைய பேருக்கு கிராமத்திலிருந்து படித்து கிளியர் பண்ண முடியுமா, தமிழ் வழியில் எழுதி இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியுமா, பணியில் இருந்து கொண்டே படித்து இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியுமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனையும் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனையும் ஒருங்கிணைந்து படித்து ரெண்டையும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு யுக்தி முறை உண்டு. இதுதான் சரியான யுக்தி முறை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் பயனுள்ளதாக நீங்கள் நினைத்தா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல பணியிலே இருக்கும் பொழுதே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது என்பது சிரமமான காரியமா என்றால் அதில் சில பாதகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்றவங்களை ஈடு கொடுக்கற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, இதனால ஒரு சின்ன ப்ரெஷர் பில்டப் ஆகுது. நம்ம பணியிலையும் நம்மளுடைய ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்பதான் நம்மளுடைய கரியர். நான் டிசிஎஸ்ல இருந்தேன் 2012 வரைக்கும். ஸோ டிசிஎஸ்லையும் என்னை நான் ப்ரூவ் செய்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் டெப்டி கலெக்டர் சர்வீஸும் என்னுடைய பணிகளை நான் திறம்பட செய்ய வேண்டும். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் என்னுடைய கனவான இந்த எக்ஸாமினேஷன் நான் கிளியர் பண்ணணும். அப்போ இந்த இரண்டையும் நீங்கள் பேலன்ஸ் செய்யும் பொழுது ஒரு சின்ன ப்ரெஷர் உங்களுக்கு வரும். அது ஒரு பாதகம். அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் உங்களுக்கு தேவை. நேர மேலாண்மை, அதன் மூலமாக இந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா துறப்பாக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ பைக் இருக்கும் எனக்கு, ஆனால் பைக்கில் நான் வந்து காரப்பாக்கம் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன். ஏன்னா அதில் நமக்கு 3/4 மணி நேரம் செலவாகுது. அதனால் பஸ்ஸில் போவேன். என்னுடைய செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நின்று, நான் சில சமயம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அப்போ நின்றுட்டே தான் போக வேண்டியது இருக்கும். அந்த சமயத்தில் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கூட எஃபெக்டிவாக கிடைக்கிற நேரத்தை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தி கொண்டால் சின்ன சின்ன நேரத்தில் நம்ம படிக்கலாம். தொடர்ச்சியாக எனக்கு படிக்கிற நேரம் வேணும், ஒரு நல்ல ஒரு காமான சூழல் வேணும், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு என்விரான்மெண்ட் வேணும், இந்த மாதிரி சூழலில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கக்கூடாது. பணியில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு சூழல் கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்லையும் உங்களுடைய சிந்தனை முழுவதும் இதுலேயே இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். உதாரணத்துக்கு லஞ்ச் அவர்ல உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைச்சதுன்னா அதுல ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு மிச்ச 50 நிமிஷத்தை இதுல நீங்க செலவு பண்ணலாம். உங்க செல்போன்லயே நீங்க படிக்கலாம். ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும் போது, நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, பணியில் இருக்கும் பொழுதே ஏதாவது நமக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அங்கேயும் நம்ம இதை பயன்படுத்தி கொண்டு படிச்சுக்கலாம். சனி ஞாயிற்களை முழுவதுமாக நம்ம ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் பணியில் இருப்பவர்கள். ஏன்னா வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஈடு கொடுத்தாக வேண்டும் என்றால் சனி ஞாயிறுகளில் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாமல் 15 மணி நேரமாவது நீங்க நிச்சயம் படிக்கணும். அதுல மட்டும்தான் நம்ம ஈடு கொடுக்க முடியும். குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்டா பாத்துக்கோங்க. எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்பதை விட அந்த குறிப்பிட்ட நேரத்துல டைம் ஸ்பெண்ட் மார்க்ஸ் கெட், அதை பாத்துக்கோங்க. காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் மாதிரி தான், எவ்வளவு நேரம் நாம போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மார்க் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை வச்சுக்கணும். ஸோ எந்த இடத்துல
படிச்சா மார்க் அதிகமாக கிடைக்குங்கிற ஏரியாவா பார்த்து அதுல வந்து குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தால் கூட அந்த 2 மணி நேரத்தில் இருந்து ஏதாவது ஒரு பிரிலிம் கேள்வி, ஒரு மெயின்ஸ் கேள்விக்கு எஃபெக்டிவாக நான் அதை வந்து பயன்படுத்தணும். நான் படித்த அறிவை அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்லயும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கிற விஷயத்தை தான் நான் படிக்கணும். அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். பிரிலிமினரியை பொறுத்த மட்டும் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அது பிரிலிமினரியாக இருக்கட்டும் மெயினாக இருக்கட்டும், ரெண்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் கடந்த கால கொஸ்டின் பேப்பரை ரொம்ப தரவு பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எந்த ஏரியாவில் தொடர்ச்சியாக ஒரு பேட்டர்ன் தான், அது டிஎன்பிஎஸ்சினாலும் சரி யூபிஎஸ்சினாலும் சரி ஒரு சில பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் அதிகமான நேரத்தை நாம செலவழிக்கும் பொழுது நம்மளால ஈஸியாக மார்க்ஸை வந்து கேதர் பண்ண முடியும். பயிற்சி எடுக்கணும், தொடர்ச்சியாக ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே நம்மளை நாம எங்க இருக்கோம் எங்க இருக்கோம் எங்க இருக்கோம் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளுடைய அறிவை சோதனை செய்து கொண்டே இருந்தேன். நம்ம அதாவது சிவில் சர்வீஸுக்கு வந்து ஐஏஎஸ் கோச்சிங்க்கு ஒரு மிகப்பெரிய பணம் செலவழிச்சு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து அதிக பணம் செலவழித்தால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கு, அது தவறானது. இன்னைக்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினால ஆன்லைன்லேயே பல ஐஏஎஸ் நிறுவனங்களுடைய இலவச மெட்டீரியல்ஸ் நமக்கு ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது. நம்ம அரசு தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டேட் ட்ரைனிங் அகாடமி, அதில் தான் நான் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணேன். 2012 ப்ரிப்பேர் பண்ணேன், 12 முடிவு, 13 அங்கே தான் இருந்தேன். இப்போ கடந்த 2018 எக்ஸாம் அப்பவும் நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ ஒரு சூழல், ஒரு அட்மாஸ்பியர், அது இலவச அகாடமி அங்கே நமக்கு கிடைக்குது. பிளஸ் நமக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இலவசமாக டவுன்லோடபிள் மெட்டீரியல் கிடைக்குது. ஸோ பயிற்சிக்கு அப்படின்னு பார்த்துட்டு பெரிய அளவுக்கு நான் என் பணம் செலவழிக்கவே இல்லை. ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு எதை படிக்கணும், எங்கேருந்து தேடணும், அதை சரியான முறையில் இருக்கிற நேரத்தை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், தொடர்ச்சியாக நம்மளை நாமளே டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸே ஃப்ரீயாக கிடைக்குது, அதில் எழுதி மார்க் போட்டு ரேங்க் போட்டு மிச்ச பேரோட நான் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைய நானே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டா தான் ஒரு 10 பேர் 50 பேருக்குள்ள நம்மளுடைய நண்பர்கள் குழு, நம்ம ஒரு குழு வச்சுக்கணும், அவர்களுக்குள்ள நம்ம வந்து எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மனப்பான்மை வந்து வேணும். போட்டி மனப்பான்மை இல்லாம வெறும் படித்துக்கொண்டே இருந்தா, சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. படித்து டெஸ்ட் எழுதி பார்த்து மார்க் போட்டு அந்த மார்க்ல 10 பேரோட நல்லா படிக்கிற ஒரு குரூப்போட சேர்ந்து அந்த 10 பேருக்குள்ள நம்ம எங்க இருக்கோம், அப்படின்னாதான் நம்ம 100,000 பேர்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன்ல நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தா கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போலியான ஒரு ஆலோசனையை கொடுக்க முடியாது. கடினமாக உழைத்தால்தான், நம்மளை நாமளே டெஸ்ட் பண்ணிக்கிட்டா தான், டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியாது இந்த எக்ஸாமினேஷனை தொடர்ச்சியாக. அப்பதான் நம்மளுடைய தப்புகள் தெரியும். உதாரணத்துக்கு பாலிட்டி என்னுடைய ஸ்ட்ரென்த் ஏரியா. பாலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் போடுறீங்களோ அவ்வளவு மார்க் கிடைக்கக்கூடிய ஏரியா. ஹிஸ்டரியெல்லாம் அப்படி சொல்ல முடியாது, நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தா கூட கடைசி உங்களுக்கு தெரியாத ஏரியாவில இருந்து க்வெஸ்சன் வந்துடும். ஸோ பாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டெட் ஏரியா தான், அதை நீங்கள் திருப்பி திருப்பி ஆழமாக படிக்கும் பொழுது முழுமையான மதிப்பெண்களை அதில் ஸ்கோர் செய்ய முடியும். ஆனால் அப்படியும் நிறைய பேர் அதை படிச்சு கூட அதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும்பொழுது அதில் சின்ன சின்ன தப்புகள் பண்ணிடுறோம். எனக்கும் அந்த தப்புகள் வந்துச்சு. தொடர்ச்சியாக நீங்க அது மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய எழுதி எழுதி பார்க்கும் பொழுது டிஃபரெண்ட் டைப்ஸ்ல அது கேட்கும் பொழுது நம்ம எங்க தப்பு விடுறோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாம் தடவை படிக்கும் பொழுது அந்த ஏரியாவை நம்ம கவனமா படிக்கிறோம். எப்போதுமே ஒரு புக்கை வந்து முதல் டைம்லயே நம்ம ஃபுல்லா படிச்சு மாஸ்டர் பண்ணிட முடியாது. முதல் டைம் படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம், தப்பு விடுறோம், அந்த தப்பு எங்க நடந்ததுன்னு திருப்பி புக் எடுத்து பாக்குறோம். அப்ப இந்த ஏரியாவை நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகுது. ரெண்டாம் தடவை படிக்கும் போது அந்த கரெக்ஷன் பண்றோம். அப்ப இந்த தப்பு எப்ப நமக்கு தெரியும்னா டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனால கண்டினியூஸா நம்ம டெஸ்ட் பேப்பரை எழுதி எழுதுனது மட்டும் இல்லாம திருத்தி மார்க் போட்டு நம்ம எங்க இருக்கோம் எங்க இருக்கோம்னு தொடர்ச்சியாக நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். மெயின்ஸ் பாத்தீங்கன்னா தமிழிலே எழுதுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து எழுதுற அணுகுமுறை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் மெயின்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ எப்படி அதை அணுகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இந்த எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு உந்து சக்தி வேணும். தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் இருக்கணும்னா நமக்கு உந்து சக்தி வேணும். எனக்கு எது உந்து சக்தியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம், எதற்கு இந்த பணிக்கு வந்தோம், ஒரு நல்ல சம்பளம், நல்ல பணி,
அப்படின்னா நிறைய பணிகள் இருக்கு, சிவில் சர்வீசஸ் அதுக்கு தேவையில்லை. இந்த நம்ம நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு நம்ம போகலாம். பட் இந்த சிவில் சர்வீஸில் பப்ளிக்னுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு பெருமித உணர்வு, நாம வி ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் வி ஆர் சால்விங் த பப்ளிக் கிரிவன்சஸ் அப்படிங்கிற ஒரு பெருமித உணர்வு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மக்கள் பணி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற பெருமித உணர்வு தான் உங்களை உந்தி தள்ளணும் நீங்க. ஏன்னா நம்ம சிவில் சர்வீஸ் டைம்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்க நேரிடும், நிறைய தோல்விகளை சந்திக்க நேரிடும். அப்ப அந்த தோல்வி அடையிற சமயங்கள்லாம் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா இருந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு எரிசக்தியாக உந்து சக்தியாக மாறி நம்மளை உந்தி தள்ளும். பிளஸ் நீங்க படிச்சதை ஷேர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் பாரிஸ் கார்னர்ல அம்பேத்கர் இலவச ஐஏஎஸ் அகாடமியில நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன், பாலிட்டி எடுத்திருக்கேன். திருப்பி திருப்பி நம்ம எழுதும் பொழுது, அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நிறைய பேர்கூட பேசும் பொழுது நம்ம ஞாபகத்துல நிற்கும். இதன் மூலமாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அப்புறம் இருக்கிற இடம் வந்து, இப்ப நான் வந்து திருவான்மையூர்ல ஒரு அண்ணன் வீட்டில் தங்கியிருந்தேன், தெரிஞ்ச அண்ணன் வீட்டில். அவங்க வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், மெடிமிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருள்களை வந்து பல இடங்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை செய்பவர். நான் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு மெடிமிக்ஸ் டப்பாவாக இருக்கும். அந்த சின்ன சின்ன இடத்துல நான் சார்ட் போட்டு அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதி வச்சு, ஹிஸ்ட்ரியில் ஈவெண்ட்ஸை ஃபுல்லாக வரிசையாக எழுதி வச்சு, ஜியாகிரபியில பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸ் அது ஃப்ரீக்வெண்டா கேட்கிற ஏரியா எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பல இடங்கள்ல பல நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் சார்ட்ல எழுதி வச்சு, அது ஃப்ரீக்வெண்டா நம்ம போக வரும்போது பார்க்கும்பொழுது அது நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், உந்து சக்தியாக இருக்கும். நம்ம டவுனா இருக்கிற டயத்துலனா அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய சூழல் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் என்விரான்மெண்ட் நம்ம வச்சுக்கவே கூடாது. அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் நமக்கு நிறைய இருக்கும், அதையும் அதுல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், அந்த ப்ரெஷர் கூட நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த வழிமுறைகளை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் பின்பற்றி கொள்ளலாம். மெயின்ஸ் தொடர்பாக இன்னும் ரொம்ப டீட்டெயில்டா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.